வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஓபி. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம பழனி பக்கத்தில் ஒரு சின்ன வேலையாக போயிருந்தாங்க. அப்போ தான் ஃப்ரெண்டு ஒருத்தர் கணக்கம்பட்டி போயிட்டு வாயன், நீ தான் கொஞ்சம் ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு இருக்க, இந்த இடம் கவர் பண்ணி காட்டேன், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனும் உனக்கு இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அதுக்காக வந்த இடம் தான், ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ஒரு முறை ஃப்ரெண்டோட அந்த பக்கம் போகிறப்ப வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ இந்த அளவுக்கு பில்டிங்ஸ்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா ரொம்ப டெவலப் பண்ணுங்க. நான் போன டயத்தில் எதுவும் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கணும்னு நினைக்கிறேன், பழனி கும்பாபிஷேகம் நடந்துக்குச்சு அந்த டயத்தில் தான். பயங்கர டெவலப்மெண்ட்னு சொல்லலாம் கோயில், அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அமைதியாகவே இருந்துச்சுங்க இந்த இடம் முழுக்கவே. முக்கியமாக ஒரு அமைதியை தேடி யாராவது ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அமைதியான இடத்தை தான் தேடி ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு இடமாகவும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். பழனியிலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கணக்கன்பட்டி ஊர் இருக்குங்க. முக்கியமாக சொல்லப்போனால் பழனி போயிட்டு இங்கே வர்றவங்க தான் ரொம்பவே அதிகமாக இருந்தாங்க. நான் போன டயத்தில் கார் நிற்கிறது கூட நிறைய ஸ்பேசஸ் கொடுத்துருந்தாங்க. நீங்களும் மறக்காமல் இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த ஜீவசமாதிக்கும் முடிஞ்சால் போய் வாங்க. இந்த ஜீவசமாதியை சுற்றி நிறைய வேப்ப மரங்கள் இருந்துச்சுங்க. அந்த வேப்ப மரங்கள் எல்லாத்துலேயுமே எந்த கிளைகளையும் உடைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருந்துச்சு. உண்மையிலேயே அது பாராட்டத்தக்கது தான். மரங்களை யாரும் தொடாதீங்கன்ற ஒரு மீனிங்காகவும் எடுத்துக்கலாம். இலைகள் அதுவாக உதறணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அதை இது பண்ணியிருக்காங்க. நான் வரும்போதெல்லாம் இந்த இடம் மண்தரையாக தாங்க இருந்துச்சு. இப்போ குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மக்கள் நடந்து போகிற, ஏன்னா மக்கள் கூட்டம் திடீர்னு பௌர்ணமி அமாவாசை அன்றைக்கி இங்கே பயங்கர கூட்டம் வருது. ஸோ இங்கே முக்கியமான ஒரு என்னென்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குங்க. அதை ஒரு முக்கியமான விஷயம். நான் போனது 4:30 நினைக்கிறேன் மத்தியானம். அப்போயுமே அங்கே சாப்பாடு போட்டுட்ருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் போய் என்ன இருக்குன்னு சாப்பிடுவோம். நானும் சாப்பிடலை. ஸோ பாலிலேருந்து வரப்போ நான் கொஞ்சம் வயிறு சரியில்லை, சாப்பிடாம தான் வந்தேன். நம்ம வந்த நேரம் நம்மளுக்கு சரியாக அமைஞ்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரசம் இருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன். இங்கே பாருங்கள், உண்மையிலேயே வரக்கூடிய எல்லாருமே சும்மா வரலைங்க. எல்லாம் அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, ஏதோ ஸ்பான்சர்ஸ் டெய்லி ஏதோ பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாரோட வயிறு நிறைஞ்சு போகணுன்றது தான் இவங்களோட முதல் கொள்கையாக இருக்குது. அது உண்மையில பாராட்டத்தக்கது தாங்க. நம்மளுக்கு கிடைச்சது இன்றைக்கி ரசம் ஜாதகம், சந்தோஷமாக சாப்பிடுவோம்னு நினச்சி மொதல் ஆளை வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டேங்க. சமையல் நடந்த மாதிரியே தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் எங்கே பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி இந்த மாதிரி இடங்களில் தான் சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து நான் இங்கே தான் பார்த்துருக்குறேன். அந்த நான் நேஷனல் ஜியோக்ரஃபியில் பார்த்துருக்கேன், இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் சொல்லி போட்டு டெம்பிள்ஸில் நடக்கக்கூடியதெல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த இடமும் வரும்னு நான் நினைக்கிறேன். நிறைய சினிமா நடிகர்கள் இந்த இடத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க. முக்கியமாக யோகி பாபு, ராதாரவி அப்படின்னு லிஸ்ட்டு பெருசாகவே போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு எல்லாருமே இவர் வந்து உயிரோடு இருக்கும்போது வந்து பார்த்துருக்காங்க. சமாதி நிலைக்கு அப்புறமும் வந்து எல்லாருமே பார்த்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப அமைதியான இடமும் கூடங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஓம்ன்ற சவுண்டு மட்டும்தாங்க அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கும். வர்றவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியோடையே வெளியே போகலான்ற ஒரு இது சொல்லலாம். என்னடாவே இப்படியே சொல்லிகிட்ருக்கானேன்னு பார்க்குறீங்களா, எனக்கு ஏர்வாடியில் கிடைக்கக்கூடிய குர்பானியும் ஒன்று தான், இங்கே கிடைக்கக்கூடிய ரசஞ்சாதமும் ஒன்று தான். எனக்கு இறைவன் எங்கே கொடை கொடுத்துருக்காரோ அந்த கொடையை தாராளமாக நான் ஏற்றுக்குவேங்க. நீங்களும் அமைதி தேடி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது எந்த இடம், என்ன மதம், என்ன இடம்லாம் பார்க்காதீங்க. கிடைக்கிற இடத்த சந்தோஷமாக அனுபவிங்க. மனதை அமைதியாக வச்சுக்கோங்க. திருப்தியாக வாழ ட்ரை பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்களா, நான் சொல்லிட்டு தானே இருந்தேன் யோகி பாபுலாம் வந்து போயிருக்காருன்னு. அது இதுதான், அது அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நிறைய பேர் அவங்க மனசு அமைதியாக தேடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிடி வேணும், அதுக்காகவே நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. சில பேர் ஆன்மீக ரீதியாக இருப்பாங்க, சில பேர் உணவு மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள், உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி மக்களை, அடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களை, பாய்.